அருள் வாய்ந்து தரும் வார்த்தைகளாய் நன்மைகளை நாம் செய்வோம். இறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்ந்து தரும் வார்த்தைகளாய் நன்மைகளை நாம் செய்வோம். செய்வோம் விரைந்து செய்வோம், இறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம் விரைந்து செய்வோம், இனி போதிய தருணகினி செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதயத்தில் நேர்மை உள்ளவர்களுக்கு இருளில் ஒளி தோன்றியுள்ளது. அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளவர் நம் ஆண்டவர். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அளித்தருள உம்மை வேண்டுகின்றோம். விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களிலும் என்றும் வெளிப்படுத்தப்பட்டு பயனளிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5-13 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமே,
கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானதன்று. கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 12-16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த உன்னதமான ஆசீர்வாதமான நாளில் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் ஒவ்வொருவரிடமும் நிறைவான ஆசீர்வாதமாய் அமைவதாக. அன்பிற்குரியவர்களே, அன்னை தெரேசா தனது இல்லத்திலே தங்கிக் கொண்டிருந்த நோயாளிகள் ஒவ்வொருவரையாக அவர் சந்தித்துக் கொண்டே வருகிறார். அவ்வாறு அவர் சந்தித்துக் கொண்டு வரும்போது புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியும் இருந்தார். அவரிடத்தில் வருகிற போது அவர் அந்த வலியினால், வேதனையினால், தாங்க முடியாத அந்த துன்பத்தினால் கதறி கதறி அழுதார். அவர் படுகிற வேதனையை அன்னை தெரேசாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அத்தகைய வலியினை அன்பிற்குரியவர்களே அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கும் போது ஆழ்ந்த துயரத்திலே இவர் இருக்கின்றார். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இதோ இந்த மகளுக்கு எப்படி எதை சொல்லி ஆறுதல் படுத்துவது என்று தெரியவில்லையே என்று நினைக்கும் போது, அம்மா அழாதீர்கள் என்று சொல்லி, நீங்கள் ஒவ்வொரு முறையும் இவ்வாறு துன்பப்படும் போது, கவலைப்படும் போது, வேதனைப்படும் போது, இதோ நான் வணங்குகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உமக்கு முத்தம் கொடுக்கிறார் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை என்னவோ தன்னுடைய வயிற்றுக்கு முழுவதுமாக உணவு தந்தது போன்று அன்பிற்குரியவர்களே இதோ இந்த பெண்மணியும் ஆறுதல் அடைகிறார். அவருடைய கவலை நீங்குகிறது, அவருடைய வருத்தம் போகிறது, அவருடைய வலிகள் குறைந்தது போன்று அவள் உணர்கிறாள். அழுகையை நிறுத்திக் கொள்கிறாள். அடுத்த நாள் அவ்வாறு அன்னை தெரேசா சந்திக்க வரும்போது துணிவோடு இருப்பதை பார்க்கும் போது அன்பிற்குரியவர்களை அவரிடத்தில் சென்று, அம்மா எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரித்த போது அவர் சொன்னாலாம், இதோ நீர் சொன்னாயே அந்த ஆண்டவர் இயேசு, அவரை தினமும் எனக்கு முத்தம் கொடுக்க சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆறுதலான வார்த்தைகள் அன்பிற்குரியவர்களே அவள் வாழ்ந்து மடியும் வரை துணிவோடு இருக்க செய்தது, அவருடைய வாழ்விலே ஆறுதலை பெற்றுக் கொள்ள செய்தது என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து கூறுகிறது. உடலெல்லாம் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்க நேரிடுகிறது. அந்த மனிதரும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்கிற முழுமையான நம்பிக்கையை, அர்ப்பணிப்பை ஆண்டவரிடத்தில் அவர் செலுத்துவதை நம்மால் காண முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் பல நிலைகளில் வருத்தங்களினால் இருக்கிறோம், வேதனைகளினால் தவிக்கிறோம். நம்முடைய உடலிலும் பல நோய்கள் இருக்கிறது, வலி வேதனைகள் வருகிறது. நாம் நம்மிடம் இருக்கின்றவற்றை, அல்லது அன்பிற்குரியவர்களே, நாம் நம்மை இந்த ஆண்டவரிடத்தில் சரணாகதி ஆக்குகிறோமா? இந்த ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்படைத்து நம்பிக்கை வைக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்பது ஒரு அசைக்க முடியாத விசுவாசமாயிருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, எவரெல்லாம் ஆண்டவரிடத்தில் முழுமையான நம்பிக்கை வைக்கிறார்களோ, தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக, நான் விரும்புகிறேன் உமது கவலை போக, நான் விரும்புகிறேன் உன்னுடைய கண்ணீரானது ஆறுதல் படுத்தப்படுவதாக, நான் விரும்புகிறேன் நீரும் உன்னுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் விரும்புகிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள், நிம்மதியோடு இருங்கள், அமைதியோடு இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை வாழ்த்துவதையும், நம்மை ஆசீர்வதிப்பதையும், நம்மை குணமாக்குவதையும் அழகாக எடுத்துக் கூறுகிறது இன்றைய இறை வார்த்தை. உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கியது என்று சொல்லும் போது அந்த நம்பிக்கை தான், அந்த விசுவாசம் தான், ஆண்டவரே மெசியாவாக மீட்பராக ஏற்றுக்கொண்ட அந்த முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கை தான் நமக்கு ஆறுதலை தருகிறது, நமக்கு மீட்பை தருகிறது, நம்முடைய வாழ்வை தூய்மையாக்குகிறது, உற்சாகப்படுத்துகிறது, துணிவை தருகிறது. என் அன்பிற்குரியவர்களே, உலகை வெல்பவர் யார் என்கிற கேள்வியானது இன்றைய முதல் வாசகத்திலே கேட்கப்படுகிறது. அதற்கான பதில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை
இறை மகன் என்று இவரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களே உலகை வெல்பவர்கள் என்கிற பதிலும் கொடுக்கப்படுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியினாலும் நீரினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் என்பதை எடுத்து கூறி அதுதான் அவரை இறைமகன் என்று ஏற்றுக்கொள்வதற்கான சான்று என்றும் குறிப்பிடப்படுகிறது. தூய ஆவியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இறைமகன் என்பதை சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தினுடைய கடை எல்லை வரை இதோ இந்த முழக்கமானது எப்பொழுதும் முழங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையான மெசியா, அவரே மீட்பர், அவரே இறைமகன் என்பதை தூய ஆவியானவர் இந்த உலகத்திலே தொடர்ந்து சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு கூட மார்க்கன செய்தி 1:9-11 வரை உள்ள இறை வார்த்தைகள், தண்ணீரானது திருமுழுக்கை அடையாளப்படுத்துகிறது. இந்த திருமுழுக்கின் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் என்பதற்கான சான்றானது அன்பிற்குரியவர்களை கொடுக்கப்படுவதை நாம் காணுகிறோம். இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று குறிப்பிட்டு இதோ தண்ணீரின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சான்றுபடுத்தப்படுவதை காணுகிறோம். அவ்வாறு கூட என் அன்பிற்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 19:34-35 வரை உள்ள இறை வார்த்தைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலும் நீரினாலும் சான்று பகரப்படுகிறார் என்பதை எடுத்து கூறுகிறது. படை வீரன் ஒருவன் அவருடைய விலாவிலே குத்திய போது இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். அந்த இடத்திலே இருந்த நூற்றுவத் தலைவன், இதோ இம்மனிதன் உண்மையாகவே இறைமகன் என்று சான்று பகர்கிறார். மார்க் நற்செய்தி 15:39 இறை வார்த்தை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியாலும் தண்ணீராலும் இரத்தத்தாலும் அவர் இறைமகன் என்று இந்த உலகிற்கு சான்றுபடுத்தப்படுகிறார். அந்த இறைமகனை நம்புவோம், விசுவசிப்போம். அவருடைய மீட்பு நம் வாழ்விற்கு மிகச்சிறந்த மீட்பாய் மாற இதோ இறைவனிடத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம், ஆசி பெறுவோம். ஆமீன். உறவாடும் தெய்வமேக பலி, உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நாளும் இனியின்றே காணிக்கையேற்றிடுவார், காணிக்கையேற்றிடுவார். வாடும் காடும் ஒலியாம் என் தேவ தந்த காணிக்கை, வாடும் காடும் ஒலியெல்லாம் என் தேவ தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவ தந்த காணிக்கை. இந்த நிலை வாழ்வை காணிக்கை தந்தே உன்மலப்பாதம், தெய்வீக வழி உறவாடும் தெய்வமே. அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாற்று பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிம்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை போருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பிணையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று முக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியை நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உட்கார்ந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்று பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
ஆண்டவர் இயேசு நமக்கு கற்று தந்த ஜெபத்தை துணிவோடும் பக்தியோடும் இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும். மன்றாடுகிறோம் உதரக்கத்தின் உதவியால். நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. திருவிருந்துக்குப்பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தம் எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீர் என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் இந்த புதிய ஆண்டிலே நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணம் செய்து உன்னத இறை ஆசீரையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற ஜெபிப்போமாக. உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் இயேசுவின் திரு இருதயத்தை தங்கள் அரசராக ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் அனைவரும் கைகூப்பி உருக்கமுடன் ஜெபிப்போமாக.
இயேசுவின் திருஇருதயமே, இயேசுவின் திருஇருதயமே, உமது அரசு வருக, உமது அரசு வருக, அனைத்து மக்களுக்கும், அனைத்து மக்களுக்கும், குடும்பங்களுக்கும், குடும்பங்களுக்கும், நீர் அரசராய் இருப்பீராக, நீர் அரசராய் இருப்பீராக, உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல், உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல், உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும், உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும், நீர் அரசராய் விளங்குவீராக, நீர் அரசராய் விளங்குவீராக, சமாதானத்தின் அரசியாகிய, சமாதானத்தின் அரசியாகிய, புனித கன்னிமரியாயின், புனித கன்னிமரியாயின், மாசற்ற இருதயத்தின் வழியாக, மாசற்ற இருதயத்தின் வழியாக, இந்நாட்டில், இந்நாட்டில், உமது அரசை நிறுவுவீராக, உமது அரசை நிறுவுவீராக, உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில், உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில், உமது அருளால் நுழைந்து, உமது அருளால் நுழைந்து, அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும், அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும், இவ்வாறு, இவ்வாறு, உலகின் ஒரு முனை முதல், ஒரு முனை முதல், மறுமுனை வரை, மறுமுனை வரை, நமது அரசராகிய இயேசுவின் இதயம், நமது அரசராகிய இயேசுவின் இதயம், வாழ்த்தப்படுவதாக, வாழ்த்தப்படுவதாக, என்றென்றும் அத்திரு இருதயம், என்றென்றும் அத்திரு இருதயம், புகழப்படுவதாக, புகழப்படுவதாக, என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக, என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக, ஆமீன், ஆமீன். புனித யோசேப்பிடம் ஜபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாயின் கணவரே, வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத்தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதாம். நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமா? எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாம் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு விரும்புகிறார் நம்முடைய நோய் நொடிகள் நலமாகி நலமோடு வாழ. சென்று வாழுவோம், வாழ்வின் பணி தொடரட்டும். எத்தீசையும் புரிவோம்.
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணையாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.